நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லா திருத்தவத்தை ஏற்றுள்ள தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்பிச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்துல தேவரர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியா இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். நாம இன்னைக்கு வலியோடு பேசுறது காரணம் அதான். கண்ணு முன்னாடி பார்த்தவர்கள், பாதிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், பண்புணர்வுனா என்ன, இழப்புனா என்ன, வீடை இழப்பது, நிலத்தை இழப்பது என்றால் என்ன, உறவுகளை இழப்பது என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்களுக்காக நம்ம பேசுகிறோம். இதில் நமக்கு ஒரு லாபம் இல்லை. மணிப்பூர்லேருந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. இங்கே இருக்க கிறித்தவனும் நமக்கு போட போகிறது இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்ற தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிப்பிச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்ப அவங்க மன்னிக்கிறது? இன்னும் பாருங்கள், இவர்கள் தான் எங்களை பாதுகாப்பார்கள். எங்கே? இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு. ஆமா, 20 வருஷமா வெளியில விடாம சிறைக்குள்ளே வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. மறுபடியும் இதே இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசுறாங்களே என்ன பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய. நீங்க விடுதலை செய்யுங்க, நாங்க நாம் தமிழர் கட்சி கூட உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எல்லாம் நாங்களே உங்களுக்கு போடுறோம், விடுதலை செய்யுங்க. செய்ய மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள். 7 தமிழர் விடுதலையில் நீங்கள் காங்கிரசுக்கு பயந்தீர்கள். இஸ்லாமிய சிறக்கையில் விடுதலையில் நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள். நாம் எதிர்த்து அழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா காங்கிரஸ் மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, அவர்களை தோளில் தூக்கி தொங்கு சதையாக தூக்கி அவர்களை வீழ்த்த விடாமல் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற திமுக அதிமுகவை சேர்த்து ஒழிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு.